செயல்கள் தொடர்கின்றன. கள்ளத்துப்பாக்கிகளை ஒழிக்க போலீசார் எடுத்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததன் பேரில் ஏராளமான கள்ளத்துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அடர்ந்த காடுகள் கொண்ட வனப்பகுதிகளை சுற்றியுள்ள மாவட்டமாக இருக்கிறது கிருஷ்ணகிரி. இந்த வனப்பகுதியில் யானைகள், கரடிகள், சிறுத்தை, காட்டுப்பன்றி உள்ளிட்டவை சுற்றி வரும். இவைகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அப்பகுதி மக்கள் நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி கள்ளத்தனமாக பயன்படுத்தி வருவது வழக்கம். கடந்த 2017 சேஷாத்ரி என்பவர் கள்ளத்துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் முதல் கள்ளத்துப்பாக்கிகளை ஒழிக்கும் பணியில் இறங்கிய போலீசார் அவ்வப்போது அதனை பறிமுதல் செய்து வந்தனர். இருந்தபோதிலும் கள்ளத்துப்பாக்கிகளின் புழக்கம் அதிகமாக இருக்கவே அதனை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் களமிறங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி சரோஜ்குமார் தாக்கூர். கள்ளத்துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 10ஆம் தேதிக்குள் தாமாக முன்வந்து ஒப்படைக்குமாறு வலியுறுத்தினார். பஞ்சாயத்து தலைவர் மூலமாகவோ அருகே உள்ள காவல் நிலையங்களிலோ தாங்கள் வைத்திருக்கும் கள்ளத்துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் என்றார். அப்படி கள்ளத்துப்பாக்கிகளை ஒப்படைப்போர் மீது எந்தவித வழக்கும் போடப்படாது என்றும் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் உத்தரவாதம் தரப்பட்டது. இதனை பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாக தண்டோரா போட்டு பொதுமக்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. நாட்டு துப்பாக்கி எந்த துப்பாக்கி வச்சிருந்தாலும் லைசன்ஸ் இல்லாம நீங்க வச்சிருக்கிற துப்பாக்கி வந்து நீங்க போலீஸ் கிட்ட சரண்டர் பண்ணலாம். இதன் பேரில் கள்ளத்துப்பாக்கிகளை வைத்திருந்த ஏராளமான மக்கள் தாமாக முன்வந்து தங்கள் வசம் இருந்த கள்ளத்துப்பாக்கிகளை ஒப்படைத்தனர். சார் வந்து கேட்டாங்க, காட்டுக்கே போக மாட்டேன். வந்தாங்க அப்படி குடுத்துட்டேன் சார். போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க சார். என்னன்னு கேட்டாங்க? இருந்தா கொடுத்துடுங்க வீட்டில், இப்போ கொடுத்துடுங்க சார் கேட்டாங்க. நாங்கள் எடுத்தது வீட்டில் இருந்தது எடுத்துகிட்டு கொடுத்தோம் சார். இது எத்தனை வருஷமா இருக்கு உங்க வீட்டில் சார்? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கு சார். இது வந்து கேட்டாங்க, இருந்தா கொடுத்துடுங்க இப்போ சொல்லிட்டேன், எடுத்து கொடுத்துட்டோம் சார். இதுவரை தேன்கனிக்கோட்டை தாலுகா பகுதியில் மட்டும் 29 கள்ளத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து மொத்தம் 41 கள்ளத்துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் 10ஆம் தேதி வரை கள்ளத்துப்பாக்கிகளை ஒப்படைக்க அவகாசம் உள்ளதாக கூறுகிறார் தேன்கனிக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் கிருத்திகா. ஹேண்ட் ஓவர் பண்றவங்க மேல எவ்வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். மே 10ஆம் தேதி வரைக்கும்குள்ள கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் முழுக்கமே வந்து எல்லாரும் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். அதுக்கு மேலே 10ஆம் தேதிக்கு மேலே போலீஸ் சைட்லேருந்து ரைடு ஆரம்பிக்கும். அவங்க மேலே ஆர்ம்ஸ் ஆக்ட் படி வழக்கு பதிவு பண்ணுவோம். வன விலங்குகளிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ற காரணம் சொல்லப்பட்டாலும் இதன் பின்னால் பல விளைவுகள் நிச்சயம் விபரீதமானவைதான். சட்டவிரோதமாக கள்ளத்துப்பாக்கி வைத்திருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற போலீசாரின் அணுகுமுறையில் இது ஒரு புதிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஹசனுல்லாவுடன் செய்தியாளர் தேசிய சீலன். நியூ மெக்சிகோவை அச்சுறுத்த